வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அடாப்டாக இருக்கும். ஓகே, எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் ஒன்றை கொண்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த போன்லெஸ்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. சுக்காவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த சூப் எலம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் தான் எடுத்திருக்கேன். மீதி எல்லாமே போன்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு மட்டனில் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து கழனி தண்ணி, அதாவது அரிசி கழுவின தண்ணி இருக்குல்லையே, அது வந்து கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு டம்ளர் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்க்கணும். அதை வந்து அரைச்சிட்டு தான் சேர்க்கணும். அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை வந்து கூடவே வந்து இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இது மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். கோர்ஸாக அரைச்சி எடுக்கும்போது தான் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதையும் வந்து இது கூடயே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சுட்டு வந்துடுறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம பொடியை நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இது வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு 5-6 விசில் வச்சு நல்லாவே வெந்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முடிஞ்ச வரை சின்ன வெங்காயம் பயன்படுத்துறீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன். கூடவே வந்து இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இந்த எப்பவுமே மட்டனுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மட்டன் வேகிறதுக்குள்ளே இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கிடும். அதனால் இப்போவே ரொம்ப வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா மட்டன் கறி, அதை வந்து இது கூட கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணியெலாம் சுன்ற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த தண்ணி சுண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து மாற்றி வச்சிடணும், மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வந்து கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகட்டும். உங்களுக்கு இடையில வந்து குழம்பு வேணும் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் அந்த குழம்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பும் ஆகிடும். பட் நான் எடுக்கலாம், அதோடய நான் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நான் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுறேன். தண்ணி நல்லாவே குறைஞ்சிருக்கு. லோ ஃப்ளேமில் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லாவே குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், சாரி, மட்டன் சுக்கா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ட்ரையாக வேணும்னா இதே மாதிரி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டுருங்க. இல்லை கிரேவி ஸ்டேஜில் வேணும், இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்க போகிறேன் அடுப்பை. பார்த்திங்கன்னா மட்டன்லாம் லைட்டாக அப்படியே அந்த கரண்டி வச்சு லைட்டாக குத்தி குத்தி விடுங்க. அப்போ வந்து நல்லா அந்த சுக்கா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நல்லாவே சுண்டி வந்ததுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்த நல்லெண்ணெயே வந்து நல்லா நிறைய பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் கூட வந்து கொஞ்சம் மல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு நான் சர்வ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் நம்மளோட சுக்கா ரொம்ப சூப்பராக ரெடியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.